உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜனவரி மாதம் என்னபோது சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஜனவரி மாதம் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வருஷம் பிறந்திருக்கு அன்பர்களே. இந்த ஜென்மசனியால் இந்த வருடம் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஜென்மசனி நடக்குது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த ஜென்மசனியால உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. அவருடைய இடர்பாடுகள் குறைந்திருக்கும். எப்படி சாமி சொல்றீங்க, சனி பகவான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரே, சிவபெருமானே சொன்னாலும் சனி பகவான் கொடுப்பதை நிப்பாட்ட மாட்டாரே, அப்படி எப்படி கர்ம பலன்களை அவர் நிப்பாட்டுவாரு, அதிலும் அவர் ஜென்மசனியில இருக்கிறாரே சாமி, எப்படின்னு நீங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சரிதான். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும். ஏன் அப்படி சொல்றேனாக்கா, இந்த வருடத்தை முழுவதுமே உங்க ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குரு தனித்திருந்தால் அது பாபையாக மாறிவிடுகிறார். எப்பயுமே குரு தனித்திருக்க கூடாது. எந்த ஜாதகத்திலும் தனித்த குருவால் செயல்பட முடியாது. தனித்த குருவால் அந்த இருக்கும் இடம் பாழாகும், பார்க்கும் இடம் பெரிதாகும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கும் இடம்னாக்க மகரம் இருக்கும் இடமாச்சே சாமி, கவலை வேண்டாம். அவர் தனித்தில்லை, உங்க ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் அங்க நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைந்தாலும் என்ன பண்றாருங்க, உங்க ராசிநாதன் வந்தவுடனே நீச்ச பங்கம் அடைந்து விடுகிறார். அப்ப என்ன பண்றாருங்க, நீச்ச பங்கமடைந்து 3-12 உரியவன், 1-2 உரியவனோடு சேர்ந்து நீச்ச பங்கம். ராஜவன் கெட்டன், கெட்டவன் கெட்டில் ராஜயோகம். 3-12, 1-2 சம்பந்தப்படுது. முயற்சி இருக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே அதிக முயற்சிகள் இருக்கும். தேவைக்கு அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே. முயற்சி தான் உங்களுடைய நம்பிக்கை, முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா ஒரு 10 முயற்சி எடுத்த சாமி, இந்த 10 முயற்சியுமே நடக்கல, ஆனாலும் நான் அசரப்போவது இல்லை, தொடர்ந்து 11வது முயற்சி எடுக்க போறேன், எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது சாமி, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும், ஓடியாகும், குடும்பம் இருக்கு, தொழிலாளர்களுக்கு, கம்பெனி இருக்கு, எனக்கு என்ன நம்பி ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க, என்ன நம்பி ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க, அந்த நிறுவனத்தை நான் காப்பாத்தி ஆகணும், கம்பெனி பேனர் ரொம்ப முக்கியம், இதையெல்லாம் நான் காப்பாத்தி ஆகணும், கடன் பிரச்சனைகள் இருக்குது, எதிர்பார்க்காத கடன் எல்லாம் வந்து போயிடுத்து, ஒரு 4 இடத்துல நான் போய் கால் வச்சேன், அந்த 4 இடத்துலயுமே எனக்கு இம்சையா போயிடுத்து, போட்ட பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்களுக்கு பொருந்துதா இருக்குதா இல்லையா, அந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, நீங்க கமெண்ட்ல கீழே தெரிவிச்சா போதுமானது. ஏன்னா இந்த ஆராய்ச்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ சாதாரணமா குருட்டம் போக்குல சொல்ற விஷயம் கிடையாது, இது மிகுந்த கணக்கு தேவை. இதுக்கு ஆதாரம் எப்படி சாமி சொல்றீங்கன்னு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்போ இந்த அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரட்டா கணக்கு போட்டு உங்களுக்கு மகர ராசிக்கு நான் பலன் சொல்றேன். சரிவர பொருந்த வேண்டும் என்று ரொம்ப கணக்கு போட்டு ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். மகர ராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் வேண்டுமானால் மறக்க வேண்டிய காலங்களாக இருந்து விடலாம், ஆனால் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்படியும் தாண்டி ஒருத்தர் மகர ராசி அன்பர்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே அப்படின்னு சொல்றோம். அப்ப உலகம் முழுவதும் ஒரு 100 கோடி பேர் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 கோடி மகர ராசி, 3 வயசு குழந்தை இருக்கும், 80 வயசு தாத்தா இருப்பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் தொழில்துறை நன்றாக இருக்கும் சொன்னா பொருந்துமா? குழந்தைக்கு எப்படி தொழில் பொருந்தோம், தாத்தாக்கு எப்படி பொருந்தோம்? அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அது நீங்க உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாத்துக்கணும். அப்போ என்ன பண்ண, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு ஏதாவது ஒரு மகர ராசி அன்பர்கள் கேட்பார்களே, ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். சாமி இந்த ஜனவரி மாதம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு,
பாராகிய சாமிகள் இந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது எனக்கு நடக்குமா, எங்க கம்பெனி நல்லது இருக்குமா, எங்க கம்பெனி முன்னுக்கு வருமா, நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு இது நடக்க வேண்டும்னு சொன்னா நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய பிராயச்சித்தங்கள், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், என்ன முறையில வழிபாடு பண்ணணும், எந்த மாதிரியான தீபங்களை ஏற்றணுமா, ஹோமம் பண்ணணுமா, எப்படிங்கிற வழிபாட்டு முறைகளை பின்பற்றி முன்னுக்கு வர வேண்டியது உங்களின் பொறுப்பு. என்ன கேட்டாக்கா, ஜனவரி மாதம் மகர ராசிக்கு கை கொடுக்கும் போல கை கொடுத்து அழகா லிப்ட் பண்ணி தூக்கிட்டு வரும். முன்னுக்கு வரவே காலம் காத்திருக்கிறது, கை கொடுக்க காத்திருக்கிறது, முன்னுக்கு வர வேண்டியது உங்களின் பொறுப்பு. சரி, முதல்ல நாம இப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்னு பார்ப்போம். தொழில்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி நண்பர்களே, தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில இதனால் வரையில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அதே போல தொழில்துறையில பொறுத்தவரை நிறைய முயற்சிகள் இருந்திருக்கும், முயற்சிகள்லாம் தோல்விகளாக இருந்தாலுமே கூட அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறக்கூடிய காலம் இந்த ஜனவரி மாதமாக அமைகிறது. எங்க தொழில வந்து முன்னேற்றம் இருக்குமா சாமி, எனக்கு வந்து பண வரவுகள் வேண்டும், பிசினஸ் நல்லா நடந்தாலே போற சாமி நான் கம்பெனியை காப்பாத்திருவேன். பிசினஸ் நல்லா நடந்ததுன்னு வச்சுங்க சாமி, பழைய பிசினஸ் இருந்தா போற இந்த கடன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னும் 10 கோடி ரூபாய் கடன் கூட நான் தைரியமா வாங்குவேன். எனக்கு ஆனா என்ன ஆதாரம் என்ன, என்னுடைய பிசினஸ் தினந்தோறும் நடக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரிவர நடக்க வேண்டும், அந்த விற்பனை சரியாக இருக்குமே, ஆனால் நான் இன்னும் கூட எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சாமி அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய, ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு என்ன தைரியம் தான் முக்கியம். மகர ராசி என்பவர்கள் இயற்கையிலேயே தைரியசாலிகள், கர்வம் உடையவர்கள், ஆமா கர்வம் உடையவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள் மகர ராசி என்பவர்கள். இது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க, சரியா இருந்தா கமெண்ட் போடுங்க. அப்ப இந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய வருமானம் சரியா வந்தா போறோம் சாமி, எங்களுக்கு விற்பனை சேல்ஸ் நல்லா இருந்தா போறோம், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாக்கா நாங்க வந்து டெவலப் ஆயிடுவோம். அப்போ அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி. சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.